நடிகர் விஜய் சேதுபதி அவர்களோட சர்ச்சை பார்த்தீங்க அப்படின்னா 800 திரைப்படத்தோட சர்ச்சை ரொம்ப பெரிதாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் இந்த விஷயம் அவங்களே இதை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, இப்படி ஒரு எதிர்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சேதுபதி அவரோட குடும்பத்தாருக்கு, முக்கியமாக அவரோட பொண்ணுக்கு நிறைய த்ரெட்ஸ் வந்திருக்கு. ஸோ ஏற்கனவே தோனி அவர்கள் சிஎஸ்கே டீமில் ஐபிஎல் போட்டிகள், கிரிக்கெட் போட்டிகளில் சிஎஸ்கே டீமில் அவர் தோத்துட்டாரு அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா தோனி அவர்களோட 5 வயது பெண்ணுக்கு வந்துட்டு ரேப் த்ரெட்ஸ் வந்தது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அந்த 5 வயது பிஞ்சு குழந்தை என்ன செஞ்சது, அவங்களோட அப்பா அப்படிங்கிற காரணத்தினால இந்த மாதிரி அந்த குழந்தைக்கு ரேப் த்ரெட்ஸ் பண்ணணுமா அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ ஒரு கட்டத்தில் அந்த நபரை வந்துட்டு அந்த இளைஞரை கைது பண்ணி சிறைக்கு பின்னாடியும் வந்து அடைச்சிட்டாங்க. ஸோ இப்போ திரும்பவும் இப்போ விஜய் சேதுபதி அவர்களோட சர்ச்சையில் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சேதுபதி அவர்களோட மகளுக்கு ரேப் த்ரெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஸோ பெரியவங்க, அதாவது நீங்கள் ஒரு கமெண்ட் வந்து இணையதள பக்கங்களில் கொடுக்குறீங்க, ஒருத்தருக்கு எதிராகவோ பாசிட்டிவாகவோ கொடுக்கும் போது அவரை சார்ந்து நீங்க கொடுக்கறதை தவிர்த்து அவங்களோட குடும்பத்தாரை வந்து இழுக்கிறது, முக்கியமா அவங்க குடும்பத்துல பெண்கள் இருக்காங்க, அவங்க குழந்தைகள் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு ரேப் த்ரெட்ஸ் கொடுக்கறது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு குற்றம். ஸோ இந்த ஒரு விஷயத்துல கண்டிப்பா கூடிய விரைவில் அந்த நபரை வந்துட்டு நம்ம தமிழக காவல்துறையினர் கைது பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்னவாக பிரச்சனைகளாக இருந்தாலும், குடும்பத்தை நம்ம வீட்டுக்குள்ள பிரச்சனைகளாக இருந்தாலும், குழந்தைகளை வந்து பாதிக்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய, அவங்கள வந்து மிரட்டுறது, அவங்களுக்கு இந்த மாதிரியான ரேப் த்ரெட்ஸ் கொடுக்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம். ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.